தனியார் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திமுக மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் கலைச்செல்வன் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தனியார் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திமுக மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் கலைச்செல்வனை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சமீபத்தில் டெல்லியில் 2,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய விவகாரத்தில் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் குற்றம் சாட்டப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுவின் அலுவலக கட்டிடத்திற்கு கீழ் உள்ள சகாரா எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் அலுவலகத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டனர். இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற தனியார் செய்திகள் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாரை சிலர் கொடூரமாக தாக்கியதாக தெரிகிறது. தொடர்ந்து அவரது கேமராவை பிடுங்கி வைத்து அதிலிருந்து அனைத்தையும் அழிக்குமாறு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் தன்னை தாக்கியதாக திமுக மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் கலைச்செல்வன் மற்றும் சிலர் மீது ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் புகார் அளித்தார். ஆனால் அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கலைச்செல்வன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றனா்.